சிவன் டெம்பிள் சொன்னல சிவனையே மாடியில் தூக்கி கொண்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, லெஜெண்ட்ஸ் இங்கே எல்லாருமே. அங்கேருந்து சிவன் நமக்கு அருள் தர இருப்பாங்க. ஜஸ்ட் விசிட் டு மை சிவன் டெம்பிள், அப்படியே போவா. விநாயகர் இருக்காரு கோயிலுக்குள்ளே வராங்க எல்லாருமே. இங்கே கால் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். சிங்கப்பூரில் எங்கே இருந்தாலும் சரி காலேஜ் மலைட்டு நினச்சி தான் நினச்சிட்டாது போகணும். ஸோ கால் நினச்சாச்சு, அப்படியே உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு நான் கோயிலை லேஅவுட் காட்டிடுறேன். கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன், பூஜைலாம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு நான் கோவிலை காட்டிடுறேன், அதுக்கப்புறமேட்டுக்கு முதல் கடவுள் இருக்காரு சிவன் இருக்காரு. பக்த கோடிகள்லாம் சாமி கும்பிட்டு வந்தமா இருக்காங்க. இங்க வந்து மிஸ்டர் முருகர் இருக்காரு. அப்படியே கோயிலை சுத்தி ஒரு ரவுண்ட் காட்டிட்டு நான் அடுத்தது சாமி கும்பிட போறேன். ஸோ ஜஸ்ட் கோயிலை சுத்தி காட்டிடுறேன். தட்சிணாமூர்த்தி போச்சு, சுந்தரவல்லி அம்மன். நம்பூர் வரல இங்கே கோயிலில் வந்துட்டு நோ கேமரா அலௌடு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே எல்லாமே அலௌடு, யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க. ஸோ அடுத்தது உற்சவ மூர்த்திகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க. எல்லாரும் கும்பிட்டு போங்க. சரஸ்வதி அவங்க இருக்காங்க. இங்கே ஆஞ்சநேயர் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நவகிரகங்கள் இருக்குது. அப்படியே ஒரு யூட்டர் அடிச்சு இங்கே போனால் சிவலிங்கம், சிவனுக்கு ஏதோ படத்து போட்டாங்க. பைரவர் குழு வச்சிருக்காங்க. ஃபீலிங் பிளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அதான் பார்க்கறதுக்கு குழு வச்சிருக்காங்க. குழு வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த கோயில் வச்சிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போனால் பக்த கோடிகள்லாம் உட்காந்துருப்பாங்க அந்த இடத்த காட்டுறது. சிங்கப்பூரில் இங்கே எந்த ஒரு கோயில் எடுத்தாலும் அங்கே சாப்பாடுறதுன்னு தனியாமே ஒரு இடமே இருக்குது. ஸோ அந்த இடத்த காட்டுறோம், பக்த கோடிகள் உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே அன்னதானலாம் ஃப்ரீங்க, ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கலாம். காஃபி டீலாம் கொடுப்பாங்க சிலர். அதுவும் இந்த பங்குனி உத்திரம் அந்த மாதிரி டைம்லாம் இங்கே எல்லாமே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா வந்தாச்சு. பக்க கோடிகள்லாம் சாப்பிட்டு இருக்காங்களா, சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன பஜனை பாடுறாங்க, நவராத்திரி கலை, நவராத்திரி கலை நிகழ்ச்சி ஷோ, நவராத்திரி கல்ச்சுரல் ஷோன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த சைடில் வந்துட்டு பக்த கோடிகள்லாம் வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாருமே நம்ம ஊரில் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் தான் சாண்டிங் ஃபோம் யூஸ் ஃபில்டு ஷார் ஸ்டேடியூன் பகசி யூ டேக்கர். இன்றைக்கி ஒரு கோவில் எப்படி இருக்குது சிங்கப்பூரில் பார்த்தோம்ல. ஸோ பாருங்கள் சாப்பிட்றதுக்குலாம் இந்த ஊரில் கோயிலெலாம் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில்லாம் இருக்குது, உட்காந்து எங்கேயாவது ஓரத்துலாம் சாப்பிட்டு பரவாயில்ல. நம்ம ஊரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டீங்க, தேவையில்லாத ஒன்று. பாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ டேக்கர்.